தூத்துக்குடியில் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த நபர்கள் கைது. முத்தையாபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் இன்று தூத்துக்குடி அருகே உள்ள முத்தையாபுரம் முள்ளக்காடு மெயின் ரோடு பகுதியில் உள்ள கிருஷ்ணா ஸ்டோர் என்னும் மளிகை கடையில் சந்தேகத்தின் பேரில் சோதனை மேற்கொண்டபோது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் இருந்தது தெரியவந்தது. இது குறித்து முத்தையாபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் அன்னராஜ் வழக்கு பதிவு செய்து கடை உரிமையாளரான ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது தந்தை ஆதிமுத்து ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த ரூபாய் 80,000 மதிப்பிலான சுமார் 4,771 தடை செய்யப்பட்ட புகையிலை பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அந்த கடையில் சுமார் 28.5 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. காவல் கண்காணிப்பாளர் அவருடைய தலைமையில் தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து குட்கா கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் தலைமையில் எஸ்ஐ ராமகிருஷ்ணன் சோதனை மேற்கொண்ட போது ஒரு குறிப்பிட்ட கடையில் இருந்து 80,000 மதிப்புள்ள குட்கா வந்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4,771 பாக்கெட்டுகள் இருக்குது. அது இல்லாமல் 28 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களும் இதில் உண்டு. ஸோ அதனால் கார்பரேஷனுக்கும் தகவல் சொல்லியிருக்கோம், அந்த கடையை சீல் வைக்கிற முயற்சியில் இருக்கோம். இப்போ அதே மாதிரி 2 அக்யூஸ்ட் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பேர் வந்து ராமகிருஷ்ணன், அவர் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்டுங்கிறதுனால அவரை இப்போ கைது பண்ண முடியல. இன்னொருத்தர் பேர் வந்து ஆதிமுத்து, அவர் இப்போ கைது பண்ணியிருக்கோம். மேல் நடவடிக்கை தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.